இரண்டு கொரிந்தியரின் புஸ்தகம் 8:2 அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத வசனம் மக்கதோனியா நாட்டு சபை மக்களை குறித்து பவுல் எழுதுகிறார். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்களை குறித்து இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள், அதாவது கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு பவுல் இப்படி எழுதுகிறார். அவர்கள் தங்களுடைய மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், உபத்திரவம், சோதனை, தரித்திரம், மிகுந்த தரித்திரம், கொடிய தரித்திரம், இப்படி இருக்கும் பொழுது கொடுப்பதிலே யாருக்கு கொடுக்கிறார்கள்? ஏழைகளுக்கு கொடுக்கிறார்கள், கடவுளுக்கு கொடுக்கிறார்கள். இப்படி கொடுக்கக்கூடிய விஷயத்திலே அவர்கள் உதாரத்துவமாய் முன்மாதிரியாக எப்படியாம் தங்களுடைய பரிபூர்ண சந்தோஷத்தினாலே கொடுத்தார்களாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஈகை குணம் அல்லது கடவுளுக்கு கொடுப்பது, ஏழைகளுக்கு இறங்குவது, இதெல்லாம் கடவுளுடைய குணங்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய உபத்திரவமோ சோதனையோ கொடிய தரித்திரமோ இவைகளை மேற்கொள்ள முடியாது. எனக்கு அன்பானவர்களே, கடவுள் உங்களுக்கு கொடுத்த வெற்றி வாழ்க்கை, கடவுள் உங்களுக்கு கொடுத்த நற்காரியங்கள், கடவுள் உங்களுக்கு கொடுத்த சமாதானம், சந்தோஷத்தை இந்த உலகத்திலே ஒன்றும் அழிக்க முடியாது. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.